வெல்கமிங் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வியோலா டூயிங் குட். அகைன் இந்த முறை ட்ராவலிங் வ்ளாகில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ட்ராவலிங் வ்ளாகோட கண்டினியூவாக தான் வரப்போகுது. எங்களோட ட்ராவலிங் வ்ளாகோட கடைசி பார்ட் வந்து இதுதான். அண்ட் இதுக்கப்புறமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நிறைய ரிக்வஸ்டட் ரெசிபி வந்து கேட்டிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கேட்டிக்கிற எல்லா ரெசிபிஸையுமே வந்து இதுக்கப்புறமா வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் அங்கிளோட கடையில் தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அங்கே போயிட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி லாஸ்ட் ப்ளாகில் சொல்லியிருந்த மாதிரி எங்களோட ட்ராவலிங்க்கான மெயினான ஒரு ரீசன் ஒன்று இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து தம்ப்னெயில் பார்த்தப்போவே நான் எந்த பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் நாங்கள் வந்துட்டு இப்போ போக போகிறது ஃப்ளையிங் ராவணா தான். சோஷியல் மீடியாவில் நிறைய தடவை வந்து இந்த ஃப்ளையிங் ராவணா சம்மந்தமான வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன். அதுலேயுமே ஸ்பெஷலி அந்த ஸ்விங் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஊஞ்சல் ஆடுறதுக்காக போயே ஆக வேண்டுமன்றதுக்காக வேண்டிதான் இந்த ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலி டே 3 நான் ஆசைப்பட்ட இடத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறேன். இங்கே வந்த பிறகு உள்ளுக்கு என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்த மாதிரியான ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் அவங்களோட எல்லா செட்டப்ஸுமே வந்து இருந்துச்சு. நான் வந்துட்டு இங்கே ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறதால நான் எல்லாத்தையுமே ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே போயிருந்தேன். ஸோ அதே எல்லாத்தையுமே நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக வேண்டி தான் உங்கள் கூடவுமே ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேயிங்க்கான நிறைய செக்ஷன் வந்து இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெகா ஜிப்லைன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா ஏடிவி ரைடு இருக்குது, ராவணா பூல் கிளப் இருக்குது. ஸோ இதுகளில் நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராவணா பூல் கிளப் தான். பிகாஸ் அங்கே தான் வந்துட்டு ஊஞ்சல் ஆடுறது இருக்குது, அதனால தான் நான் இங்கே போகலான்னு சொல்லி போயிருந்தேன். நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஊஞ்சல் ஆட போகலான்னு சொல்லி இருந்தேன். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு போட்டில் அவங்க என்ன மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு இதில் சூஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் ஸ்விங் வித் ஃபோட்டோகிராஃபி. பிகாஸ் ஹாபிக்கு வந்து இதில் எல்லாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை, அதனால தான் நான் மட்டும் ஊஞ்சல் ஆட போகிறேன். ஊஞ்சல் ஆட போகிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ண வேண்டும். அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் இதில் வார இழப்புகள் எல்லாத்துக்குமே நாங்களே பொறுப்புன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து எங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அதில் நாங்கள் எங்களோட சிக்னேச்சரையும் போட்டதுக்கு அப்புறமா எங்களோட வெயிட்டுமே வந்து செக் பண்ணி போட வேண்டும். டோட்டலாக ஸ்விங் வித் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நான் 4500 மாதிரி பே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் ரெண்டு பேண்ட் வந்து டெக் பண்ணி விடுவாங்க.
நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஸ்விங் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னோட டர்ன் வந்து வரும். ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊஞ்சல் ஆடுறவங்க லைட்டாக பயப்படுற மாதிரி பேசுவோம், எனக்குமே வந்து லைட்டாக பயமாயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஊஞ்சலாட தேவையில்லை, நாங்கள் போயிடலான்னு சொல்லி அபிக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். பட் அபி வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த வந்து கண்டிப்பாக செய்து தான் ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஃபைனலி ஒரு வழியாக மனசில் பயத்தோடையே நான் ஏறி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லைட்டாக பயமாக இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு தடவை ஆடினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பயம் எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறமா சந்தோஷமாக வானத்தில் பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோகிராஃபிக்குமே வந்து நான் பே பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு 10 ஃபோட்டோஸ் மாதிரி அவங்க எடுத்து தரதா சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து எங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி நாங்கள் பதிலைக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கான எங்களோட பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டை போகிறதுக்காக தான் போக வேண்டும். பைக்கில் ட்ராவல் பண்ணது போகிறதால ரொம்பவுமே லேட் ஆகியெல்லாம் இங்கேருந்து ரெடியாகி போக இயலாது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 1:30 மாதிரி பதுளையிலேருந்து லீவ் ஆகினா தான் நாங்கள் ஒரு 7:30-8 வந்து வீட்டு போய் சேரலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நாள் நாங்கள் எங்கே லஞ்ச் சாப்பிட்டோமோ அதே கடையில் அங்கே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களோட ட்ராவலிங்கை வந்து கண்டினியூ பண்ணியாச்சு. இந்த ட்ராவலிங்கில் நான் ரொம்பவுமே மிஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது இந்த கூழ்த்தெம்பிலியாக தான் இருக்கும். பிகாஸ் பதிலையில் நான் எல்லா ஷாப்லேயுமே தேடி பார்த்தேன், அங்கே வந்து இந்த கூழ்த்தெம்பிலி இல்லவே இல்லை.
அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து கிளிக் ஆயிடுச்சு. இது வந்து எங்களோட ஈஸ்டர்ன் சைடுக்கே உரித்தான ஒரு விஷயமா இருக்குமோன்னு சொல்லி. ஸோ பேடிக்கலாவுக்குள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூழ் தேமலி ஷாப்பில் நிப்பாட்டிட்டு நானும் என்னோடய ஹபீபை வந்து ரெண்டு கூழ் தேமலி வாங்கி குடித்தாச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கூழ் தேமலி குடிக்கிறத ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லி எழும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் யாருக்காவது ஒரு ட்ரிப் போகிற பிளான் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக பதுளைக்கு ட்ரிப் போய் பாருங்கள். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான நிறைய பிளேசஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபைனலி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ வருதி வர பார்த்துட்டுக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.